ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளாக் டெட் மீடியா ப்ரோ. இட்ஸ் மீ விஜய் பிரியங்கா. திருவிழானாலே ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அவங்கவுங்க ஊர் திருவிழாக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஊர்ல செய்யறது தான் அந்த காலத்து வழக்கம். அந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்து மத திருவிழாக்கள், கிறிஸ்தவ மத திருவிழாக்கள், இஸ்லாமிய மத திருவிழாக்கள், சமண சமய திருவிழாக்கள், இது போன்ற பல திருவிழாக்கள் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் பார்த்த காதல் திருவிழாலேருந்து இப்போ இருக்கிற மணல் திருவிழா, கூவகம் திருவிழா, கட்சி திருவிழா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஊர் தான் ஊர் மக்களுக்காக ஒரு திருவிழா, பிரம்மாண்டமான திருவிழா நடத்துறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை சேப்பாக்கத்தில் இருக்க லாக் நகர் என்ற நாவலர் நகர்ல கொண்டாடப்பட்ட திருவிழா தான் நம்ம ஊர் திருவிழா. இந்த திருவிழாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிற மூத்த முன்னோடிகள் அவங்க செஞ்ச சேவைகளை கொண்டாடுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த திருவிழா நடத்தப்பட்டது. மதம், இனம், கட்சி போன்ற பாகுபாடு இல்லாம ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடின மாசான திருவிழா தான் நம்ம ஊர் திருவிழா. இங்க நம்ம ஊர் திருவிழா கொண்டாடிய ஊர்ல இருக்க பிள்ளைகளே டான்ஸ் ஆடி, ஆங்கரிங் பண்ணி, ஆர்கனைஸும் பண்ணி சிறப்பா விழாவை செஞ்சிட்டாங்க. NCS Tamil BGM முன்னோடிகளுக்கு இங்க சிறந்த தலைவர், சிறந்த புலி ஆட்டக்காரர், சிறந்த செய்தி சொல்லி, சிறந்த கோவில் பூசாரி, சிறந்த ஹாக்கி வீரர்கள், இப்படி பல தலைப்புல 30 விருதுகள் வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விருதுகளை கொடுக்கறதுக்கு பல கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும், மூத்த பத்திரிகையாளர்களும், கல்லூரியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் அழைப்பு விடுத்து அவர்களுமே இதுல கலந்து கேட்டு சிறப்பு செஞ்சிருக்காங்க. இது முதல்வருடன் நினைக்கிறேன், இதான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. முதல்வருடமே இவ்வளவு சிறப்பா பண்றாங்க, எல்லாம் ஒத்துமையா வந்து பண்றாங்க. இந்த குழந்தைகள் ஆடிய நடனம், எங்க அம்மா அப்பா, எங்க சொந்தம் சித்தப்பா பெரியப்பா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் பார்க்கிற ஒரு மேடையில நடனம் ஆடுற தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா, நாளைக்கு வெளியாட்கள் இருக்கிற மேடையிலும் நடனம் ஆடக்கூடிய தைரியம் ரொம்ப சுலபமாக வரும். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சிக்ஸர், யாரு நீங்கதான் லாக் டக்கர் தான் அடித்துக் கொண்டே இருக்கு, சிக்ஸர் அடித்துக் கொண்டே இருக்கு. உங்கள் உதயநிதி சார்பாகவும், நாடாளுமன்ற சட்டமாகவும், ஒன்ற உறுப்பினர் சார்பாகவும் உங்களுக்கு மனப்பூர்வ திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து திரு கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. நம்ம ஊர் திருவிழா பிரம்மாண்டமா அந்த ஊர் மக்களால எக்ஸ்னோரா SS கண்ணன் அவர்கள் தலைமையில கொண்டாடப்பட்டது. இது ரொம்ப தவறு, ஊருக்கு வெளியில தான் கட்சி பீச்சு சங்கம், ஊருக்கு உள்ள வந்தா எல்லோருமே சொந்தம், ஆட்டாங்கு போ, ஐதுக்கு போ, நாட்டுக்கு போ, நொச்சு குப்போம், கூகுள் மேப்ல போட்டு பாரு எல்லோருமே நம்ம பக்கம், பேக் சைடு ரிச்சி ஸ்ட்ரீட் சிந்தர பேட்டை எக்மோர், ஷார்ட் கட்ல போனோம்னா தேவைப்பட்ட எங்க ரோடு, கானமாயா டிஃபன் கடை சாம்பார் தித்தி கொண்டா, ஊருக்கு பிரச்சனைனா ஒன்னா வந்து நிப்போண்டா, ஊருக்கு பிரச்சனை. இதுல இன்னும் சிறப்பு சேர்க்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஊரை சேர்ந்த குழந்தைகளே பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கான கண்டென்ட் எல்லாமே அவங்களே எழுதி, அவங்களே வரைஞ்சி, புகைப்படங்கள் எல்லாம் சேர்த்து அந்த பத்திரிகையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவில் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் கோ ரவீந்திரன் அவர்களின் தலைமையில் மாணவர்களால் இயங்கி வந்த முற்றம் அமைப்பு நாவலர் நகர் குழந்தைகளுக்கு பறையாட்டம் சொல்லிக் கொடுத்து மேடையில் அரங்கேற்றியது. Thank you.
சாதாரணமாக சில ஊரில் நமக்கு என்ன, நாம ஏன் செய்யணும்னு தள்ளி ஒதுங்கி சுயநலமாக வாழ்கிற இடங்களுக்கு மத்தியில் இந்த ஊர் தங்கள் ஊருக்காக ஒரு மாதமாக நேரங்களை ஒதுக்கி தன்னோட வேலைகளுக்கு மத்தியில் தன்னோட படிப்புக்கு மத்தியில் இந்த விழாவுக்காக தங்களோட நேரத்தை செலவழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மற்ற ஊர்லேயும் கொண்டாடினா குழந்தைகளுக்கு உள்ள இருக்கிற திறமைகளை சின்ன வயசுலேருந்து வெளியே கொண்டு வரலாம், வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவங்களை அவங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி திருவிழாக்கள் மூலமா ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கலாம். திருவிழா அந்த விழான்னு வந்துருச்சுன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம அவ்வளோ சந்தோஷமா இந்த விழாவை சிறப்பா நடத்தி முடிப்பாங்கங்க. அதுதான் இந்த திருவிழாவோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகான ஒரு ஊர் திருவிழா கதை வந்து நம்ம கேட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் திருவிழாவோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காம பிளாக் ரெட் மீடியா ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் முக்கியம் பிகிலு. ஸோ டாடா பை பை, திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரியா.